கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றது கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சது ஏன் தப்புதான்? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நீங்களாவது என் கூட பேசக்கூடாதா? ஏய், என்ன இது? இந்த விஷயத்த போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஒரு தமாஷுக்கு தான். உங்களுக்கு வேணா தமாஷா இருக்கலாம், ஆனா நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். ஏய், வாட் இஸ் திஸ்? ஐ அம் சாரி. நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பினே அடக்கூடாது. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவத்தவர் எல்லாரும் வந்தாச்சு சார். உருப்பிடுவ, உட்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறேனா அண்ணா? இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என் குரல்ல பேசவா? தும்பு, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார், கொஞ்சம் கூட புதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கறியா? நாளைக்கு அக்டோபர் 2 நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2 கள்ளுக்கடை சாராய கடை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட், காஸ் கேன்சல். நல்ல வேலை, நாளைக்கு கடை லீவுங்கிறதே ஞாபகம். இன்னைக்கே வாங்கிடணும். டேய், மாலா வர்றடா. ஏண்டா, நேத்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கல? ஆமாண்டா, இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். இனிமே லவ் லெட்டர் எழுதுறதா தமிழ்லயே எழுது, இங்கிலீஷ் எழுதி ஒரே தப்பு தவறுமா இருக்கு. லவ் ஸ்பெல்லிங் எல்லோ வி வை இல்ல. டேய், லவ் கூட ஸ்பெல்லிங் தெரியாது? எல் ஓ வி ஐ, லவ். அறிவு களஞ்சியங்க, லவ் ஸ்பெல்லிங் எல்லோ வி இ. பாப்பா, கோச்சுக்காதீங்க. என்ன பண்றது, நாங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஹாய் சிவா. ஹாய். என்னடா இது, சிவா ஒண்ணும் பேசாம போறான்? கீதா ஏதோ வலை விரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ விரிச்ச வலையில பய சிக்கிட்டான். என்னது, மறுபடியும் சிவா கீதா கால விடப்போறானா? இத எதிர்த்து நான் சாகர வரைக்கும் உண்ணாவதற்கு போறேன். சும்மா இருறா, இப்பெல்லாம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தா 3 கொண்டு ஆஸ்பத்திரி சேர்த்துருவாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்றேன். கீதா, கீதா என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பேசணும் தான் தெரியல. இத்தனை நாள உன்னை பிடிக்காததுனால பேசல, ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்ன நேசிக்கிறதுனால பேச்சு வரல. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி வரலையே? எந்த தைரியத்துல கீதாவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்க? தமிழன் இறந்து விட்டான். கீதா, நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா? நான் ஏன் படிக்கணும்? பிரின்சிபாலே படிக்கட்டும். அப்படின்னா நீங்களே படிங்க சார். உன்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். ஆமா, முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும். என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாணயத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால் தான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன். இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அன்புடன் சிவா. இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்திருந்தா மேல எடுத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இதுதான் கடைசி வாணி, இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காது. வாங்க தம்பி, லதாவும் அக்காவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க ஏன் இழைச்சு போயிருக்கீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ள அந்த குண்டா வர முடியும். வாங்க மாப்பிள்ள, என்ன வீட்டுல மீன் குழம்பா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பக்கத்துல வந்தால நாரத நாத்த ஏன் மேல இல்லீங்க, அவரு மேல. ஆமா, புதுசா என்ன நாடகம் போடுறீங்க? காமெடி நாடகம் போட்ட, ஜனங்க சிலிப்பா சிலிச்சு போல் அடிச்சு போச்சு, அதனால சலித்தல நாடகம் போட போலும். இப்ப நடிச்சு காட்ட பாலு. ராஜதுரை, என்னடா நடிச்சு காட்ட போற? நீல சிவாஜி,
வாஜியா? வீல சிவாஜி. உள்ள சிவாஜியா? சரியா சொல்லுங்க, வீல சிவாஜி. ஓ பாவண்டா அந்த சிவாஜி. டே ராஜதுரை, முதல்ல தமிழ ஒழுங்கா பேச கத்துக்க, அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ. யாருக்கு தமிழ் தெரியாது ஐதா? சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உரிமை இல்லன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால அவர் கோச்சுக்கிட்டாரு. அத அப்படியே நடிச்சு காட்டல. கேளுங்க, மகுடம் சூட்டிக்கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? அதோ தோழா பொட்டிய முளசும் கூவிய படையும் எட்டிய பலியும் எழுதி நடக்க. ராஜதுரை, ஏண்டா இப்படி கொள்ற? சிவாஜி இப்படியா பேசிருப்பாரு? பின்ன எப்படி பேசியிருப்பாரு? நீங்க பேசி காட்டுக்கல. அதோ தோர்னா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க. அப்படி சொல்ற, கொட்டிய முளசும் கூவிய படையும் எட்டிய பலியும் எழுந்து நடக்க. இதுதான் நீல சிவாஜி. இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள். ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது. இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில் அடிக்கடி சந்திப்போம். எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில தேரமாட்டோம். அதனால பரீட்சையில அடிக்கடி இங்கதானே வந்தாகணும். சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம். Dear friends, முதல்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு. மன்னிப்பு மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன். இது நடிப்பு இல்ல, உண்மை. கீதா, I love you. Nonsense. கீதா, நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன். ஃபேர்வெல் டே அன்னைக்குதான் யார் யாரை நேசிக்கிறாங்கன்னு தெரியுது. பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசையை சொல்லுற டைமே வரும். ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல் மோதல்னு ஆகி கடைசியா காதல்ல வந்து முடியும். சரி, இதெல்லாம் எதுக்கு? நல்ல யோசனை பண்ணி சொல். சிவாவை காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண, அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். என்ன சொல்ற? நீ தயங்கல தெரியுதுமா, நீ சிவாவை விரும்புற. அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் கோபப்பட்டேன். தனிமேல என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. ஏன் இவ்வளவு லேட்டு? இல்லாத ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. எதுல ஸ்பெஷல் கிளாஸ்? காதல் படத்திலயா? அம்மா, கூடிய சீக்கிரம் எனக்கு இவளுக்கும் கல்யாணத்தை நடத்தல, அப்புறமா நாம எல்லாருமே ஏமாந்துருவோம். நீ ஏமாந்தா பரவாயில்ல, ஆனா நான் ஏமாற தயாரா இல்ல. இவ எனக்காக தான் கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு. நான் முடிவு பண்ணிட்டேன், நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். வர முகூர்த்தத்திலேயே உனக்கு என் பையனுக்கும் கல்யாணம். அம்மா அப்பா இல்லாத உன்னை வளர்த்த ஆளாக்குன எனக்கு தான் உன் கல்யாண விஷயத்திலேயே முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. உள்ள போ. அம்மா, இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? இதை நான் பேசி என்ன ஆக போகுது? நீ அவளை வளர்த்த பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் கேட்க வேண்டியது கீதாவோட தலையெழுத்து. உன்னை தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் நடக்க வேண்டியது என் தலையெழுத்து. உன் மறுக்க படிச்சு. குட் ஈவினிங் தாத்தா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் டார்லிங். எதா இருக்கியா? என்ன செய்யற? வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கேன் தாத்தா. வீட்டு பாடமா? என்னது? கர்ணன், பகத்சிங், கட்டபொம்மன் இவங்களை பத்தி எழுதணும். அடேடு, நாடே அவங்களை மறந்துருச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, குழந்தைங்க ஸ்கூல்லயாவது ஞாபகம் வச்சிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம்.
வாத்தியார் அவங்களை பத்தி என்ன சொன்னாரு? எங்களையே எழுதிக்கிட்டு வர சொன்னாரு. பாவம். சரி நான் சொல்ற எழுதிக்க. நந்திக்கடனுக்கு ஒரு கர்ணன், நண்பனுக்காக உயிரையே கொடுத்தான். பகத்சிங் பத்தி சொல்லுங்க. பகத்சிங் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான். பகத்சிங்க பத்தி எழுதிட்டியா? அடுத்தது கட்டபொம்மன். தமிழ்நாடு தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் எந்த நாட்டையும் விட குறைந்ததல்ல. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. கண்ண மட்டும் இல்ல மாமா, உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு இல்ல, என் செழுப்ப காணும், அதான் தேல் இல்ல. புரியல? நான் கீதாவை எங்கூட கூட்டு போறதுக்காக வரல, உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்.